Hello everyone, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். சோ இன்னைக்கு அக்டோபர் 6ஆம் தேதி நடந்த இந்த RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் தொடர்ந்து நான்காவது முறையா ரெப்போ ரேட் எந்தவிதமான மாற்றமும் இன்றி 6.5% லயே வந்து இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அன்சேஞ்ச்டு இந்த 6.5% தொடர்ந்து நான்காவது முறையா இந்த ஃபைனான்சியல் இயர்ல இந்த குவார்ட்டர்லயும் வந்து அந்த 6.5% இருக்கும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. சோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னாக்க வாகன கடன் அதாவது ஹவுசிங் லோனோ இல்ல வந்து வெஹிக்கிள் லோனோ இல்ல வந்து பர்சனல் லோனோ வாங்குனவங்களுக்கு அவங்க வாங்கின அந்த இன்ட்ரெஸ்ட்ல அதாவது லாங் டர்மா வாங்கின லோன்ல இன்ட்ரெஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லாத தொடர்ந்து வந்து அதே நீங்க யூஷுவலா என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிருக்கீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்லயே உங்களோட இஎம்ஐல வந்து பே பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெப்போ ரேட்டு சேஞ்ச் ஆகாதனால நமக்கு இருக்கிற பெனிஃபிட். ஸோ இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறது பிரீஃபான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ தெரியாதவங்களும் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா RBI வந்து வங்கிகளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கடனா கொடுக்கும். சோ அந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணி வாங்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த 6.5%. ஒருவேளை இந்த ரெப்போ ரேட் வந்து RBI வந்து சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா ஸோ நம்ம வாங்கியிருக்கிற இந்த தனிநபர் லோன்லையும் சரி வெஹிக்கிள் லோன்லையும் சரி இல்லை வந்து ஹவுசிங் லோன்லையும் வந்து இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆகும். ஸோ இஎம்ஐயும் வந்து நம்ம வந்து அதிகமாக கட்டுற மாதிரி நமக்கு வந்து பர்டன் அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சேஞ்ச் ஆகாதனால இந்த இன்ட்ரெஸ்ட்லையும் சரி எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ கேஷ் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கிறதுக்காக மக்களுக்கு இந்த பணவீக்கம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடர்ந்து இது எந்த விதமான மாற்றமும் இன்றி இந்த முறையும் இந்த குவார்டர்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன அப்டேட் தான், எல்லாரும் தெரிஞ்சுங்க. தொடர்ந்து நம்ம பேங்கிங் அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதுனால ஸோ இந்த RBI மானிட்டரி பாலிசி கமிட்டியோட இன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுங்க. அண்டில் நெக்ஸ்ட் பை ஃப்ரம் தமிழ் கார்த்திக். டேக் கேர்.